என்னை வந்து கேட்குறேன் யார் புருஷனா யார் வச்சிருந்தா உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அந்த பீண்டு சாரியமே நம்ம முதல் சண்டையில் போகிறவங்க கூட இந்த அளவுக்கு கேவலமாக சண்டை போடுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் வந்து ஒரு நடுநிலைமையோடு நான் இதை பண்ணேன், இந்த மாதிரி இதை ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கலாமா? நியாயமாக இவ்வளோ சென்சேஷனலாக போகணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? இன்ஃபர்மேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பீண்டு சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ரொம்ப வந்து யூடியூப் மட்டும் இல்லை, நிறையா மீம்ஸ்ல எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. நான் சொல்றப்பவே தெரிஞ்சிருக்கேன், லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை வந்து வனிதா அவர்கள் வந்து தகாத வார்த்தைகளை திட்டி அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நடக்குல ஒரு பிரச்சனையை இப்போ நீ இந்த வீடியோக்காக வந்து இப்போ யார் பக்கம் வந்து நீ சப்போர்ட் பண்ற, லைக் நம்ம வந்து இதுல இருக்க நடுநிலைமை பேச போறோமா அப்படின்றதுலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, பீஹின் ரூட் சார் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனல், அதாவது வந்து ஒரு டிவி சேனலுக்கு ஈக்குவலா பண்ணிட்டு இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்றதுன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா வனிதா அவங்க வந்து மறுமணம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்களை, ஒரு பீட்டர் பால் அப்படின்றவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க ட்விட்டர்ல. இது வந்து அவங்களோட ரெண்டு பேரோட தனிப்பட்ட ப்ராப்ளம், இதில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஏன் வராங்க அப்படின்றதே எனக்கு வந்து தெரியல. சரி, இது ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் பிரச்சனையை நீங்க வந்து பொது வெளியில பப்ளிக்ல, அதாவது நாலு செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த 400,000 பேருக்கு மேல இன்னைக்கு அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து அவங்க நீங்க வந்து ஒரு ட்ரெண்டிங்லாம் உங்களோட அந்த ஒரு சேனல் வந்து முன்னிறுத்தி வியூஸ் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. இது என்ன மாதிரியான ஒரு பொழப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியுதா? லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து ஆல்ரெடி இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திருந்தாங்க. அதில் நடத்திட்டு நான் வந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கிட்டையும் கிளப்ப மூட்டி விட்டு ரெண்டு பேர் வந்து இங்கே ஒரு பொழப்பா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் வந்து பண்ணுறது அப்படின்றது வந்து என் கொரோனா ஷோ நடத்த முடியல அப்படின்னுட்டு இப்போ யூடியூப் தளத்தில் வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை என வந்து கேட்குறேன், யார் புருஷனா யார் வச்சிருந்தா உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன். இந்த அந்த பீண்டு சாரியமே நம்ம வந்து கேட்கலாம் இந்த விஷயத்த. ஏன்னா வந்து அவங்களுக்கு நடக்கிற வேண்டிய பிரச்சனை, நீ ஒரு ஆங்கர்னு ஒருத்தர் போட்டு பாவம் அந்த மனுஷனை வேற கஷ்டப்படுத்தி அதனால நீ போ அப்படின்னு சம்மந்தமே இல்லாத மாதிரி அதனால வந்தாரு பாவம் போயிட்டாரு, இதில் வந்து ஃபோன் போட்டு வேற கொடுத்து நீங்கள் ரெண்டு பேருக்கு வந்து சண்டையை மூட்டு விட்டுருக்கீங்க. ஆல்ரெடி இவங்களுக்கும் இவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியிறப்போ இன்னும் வெந்த புண்ணில் போய் வேலை பார்த்து இன்னும் கொளுத்தி போடுற கதையாக தான் வந்து பார்த்துலாம் வந்து வீடியோ கொளுத்தி போட்டு விட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இதில் இருந்து வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து கேவலமாக இருக்கு. எங்க வீடியோ நீங்க எடுத்துட்டீங்க, இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கு, வந்து அசிங்கமா திட்டுகிறாங்க அப்படின்னா அது நீங்க வந்து போஸ்ட் பண்ணாமே இருக்கலாமே. அப்போ நீங்க வந்து வேணும்னே ஒரு ஏதோ ஒரு மோட்டிவோட தான் இதை வந்து நீங்க போஸ்ட் பண்ணி இந்த கேவலம் இந்த வியூஸ்க்காகவும் சில விஷயங்களுக்காகவே வந்து இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு நடுநிலைமையோட நான் இதை பண்ணேன், இந்த மாதிரி இதை ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றப்போ நீங்க இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கலாமா? நியாயமா இவ்வளவு சென்சேஷனலா போகணும் அப்படின்றதுக்காகவே தான் நீங்க இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க இது வந்து ஒரு பிரைவேசியான ஒரு விஷயங்க. நீங்க வந்து நான் வந்து பீட்டர் பாலோட ஒரு மனைவிகளுக்காக நான் வந்து நிக்கிறேன், அவங்களுக்கு வந்து நியாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா அது வந்து எல்லாருமே வரவேற்க போறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இதெல்லாம் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றது வந்து நம்ம நினைக்கலாம். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் அது வந்து குழா சண்டையை விட கேவலமா இருக்கு. ஒரு யூடியூப் சேனல் அப்படின்ற இவ்வளவு ஒரு பொறுப்புணர்வோட இருக்கணும், அது எத்தனை வந்து குழந்தைங்க பாக்குறதுக்கான எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, மீம்ஸ்ல அது எவ்வளவு வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, அதுல ரொம்ப தகாத வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை பச்சை பச்சையா வந்து குழா சண்டையில போறவங்க கூட இந்த அளவுக்கு கேவலமா சண்டை போடுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து. இங்கே அது வந்து அவங்களோட பிரவேசி பிரச்சனைங்க. இந்த மாதிரி தெரு நாலு பிரச்சனை, நான் ஊருக்கு நாலு பிரச்சனை போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து அப்போது இந்த மாதிரி ஊரில் வந்து அடுத்தவனோட புருஷனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்த பொண்ணுங்களுக்கு எல்லாமே வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து நீங்கள் போயிட்டு வந்து ட்வீட் போடுவீங்களா, இல்லை வந்து வீடியோ எடுத்து தான் வந்து அவங்களெல்லாம் ஏமா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்களா, இல்லை மீண்டும் சாருமே தான் வந்து வீடியோ எடுத்து நீங்கள் வந்து போடுவீங்களா?
இப்போ நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு ஃபேம் வரணும், இதை வச்சு நாம் வந்து டிஆர்பிக்காகவும் வியூஸ்க்காகவுமே தானே இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோஸை. இது தேவையில்லாத ஒரு ஒரு விஷயம். அது மக்களுக்கு என்ன அதனால ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக பீஇன் ரிச் அப்படின்ற ஒரு சேனல் வந்து ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட நிறைய விஷயங்கள், சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பேசியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து வரவேற்க வேண்டிய பெரிய விஷயம். நிறைய எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் கூட வந்து பேசியிருப்பேன் அவங்க சேனல்ல. இது எல்லாமே வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா இது கொலா சண்டையோட கேவலமா நடத்திட்டு இருக்கிற ஒரு அந்த ஒரு கான்வர்சேஷன் எடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணி அதுல இருந்து வியூஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து பீஇன்ரிச்சுக்குமே வந்து கிடையாதே. தயவு செஞ்சு வந்து ஒரு பொறுப்போட வந்து நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல கன்வே பண்ண வந்தேன். அதே மாதிரி வந்து மக்களும் வந்து இதெல்லாம் தேவையான விஷயமா, அவங்க வீட்டுல என்ன நடந்தா, அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அதை எட்டி பாக்கணும்ன்றதுதான் வந்து ஒரு வேலையா தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு ட்ரெண்டிங். இது எதுவுமே வந்து மக்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணுங்க. சண்டை போட்டு போறப்படுற அப்படின்றத வந்து நீங்க வந்து கன்வே பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட இருந்து இன்வைட் பண்ணேன், நீங்கள் வந்து இதில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் லீவ் பண்ணலாம் என்னோட கருத்து இது வந்து எப்படி இருக்குது, இல்லை நம்ம வந்து இதெல்லாம் அப்படி இந்த வீடியோஸ்லாம் வந்து ஒரு எப்படி பார்க்கலாம் அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணலாம். ஸோ அண்டில் தட் இட் இஸ் பை ஃப்ரம் ராகவேந்தர் இன்ஃபர்மேஷன். இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்துல தான் நம்ம பேசுவோம். ஸோ பாய். போறதான் போற, இந்த நாய உசுனு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையும் மாவா.